என்னோடய பேர் சுரேஷுங்க. சென்னையில் பெருங்குளத்தூர் பகுதியில் ஸ்வேதா பில்டர்ஸ்னால் ப்ரொப்ரேட்டராக இருக்கிறேன் நான். நான் நேற்று மதியம் சுமார் ஒரு 3 மணி போல் ஸ்விக்கி மூலமாக ஸ்டார் பிரியாணிக்கு ஒரு மட்டன் பிரியாணி ஆர்டர் பண்ணியிருந்தேங்க. 450 ருபீஸ்க்கு ஆர்டர் பண்ணியிருந்தேன். அந்த பிரியாணி ஆர்டர் பண்ணிட்டு ஒரு 3:45 போல் ஆர்டர் பண்ணிட்டு ஒரு 5:10 வரைக்கும் வெயிட் பண்ணால் அப்போ அந்த 5:10 போல் ஒருத்தர் வந்து டெலிவரி கொடுத்தாரு. முத்துக்குமார்னு ஒருத்தர் டெலிவரி கொடுத்தாருங்க. கொடுத்துட்டு அவர் போயிட்டார். அவர் போனதுக்கு முன்னாடி ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அதில் சீலெல்லாம் இதெல்லாம் எல்லாம் ஓப்பனாக தான் இருந்தது. பாதி ஃபுட்டு தான் இருந்தது. அப்புறம் அதில் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அதில் பீசஸ் எல்லாம் பிரியாணி இல்லை. திரும்ப நாங்கள் அந்த அது சம்மந்தமாக அந்த ஸ்டார் பிரியாணி நிறுவனத்தை ஃபோன் பண்ணி கேட்கும்போது அவங்க ஒரு ஃபுட்டேஜ் அனுப்பிச்சாங்க. அவங்க பேக்கிங் பண்ணி அனுப்பிச்சது, அதை பேக் பண்ணி அனுப்பிச்சதில் இந்த மாதிரி ஓப்பன் ஆகிருக்கு, எங்கள் சைடில் தப்பு இல்லை சார், நீங்கள் ஸ்விக்கியில் தான் கம்ப்ளைண்ட் பண்ணணும்னு சொல்லி சொன்னாங்க. ஸ்விக்கியில் வந்து ஆன்லைனில் ஸ்விக்கியில் இது சம்மந்தமாக ஒரு டோல் ஃப்ரீ நம்பரோ கஸ்டமர் கேர் நம்பரோ அதில் ஒரு கான்டாக்ட் பர்சன் நம்பர் எதுவுமே கிடையாதுங்க. ஆன்லைனில் கம்ப்ளைண்ட் பண்ணும்போது கால் பேக்னு ஒரு ஆப்ஷன் வருது, அவங்க கால் பேக் பண்ண சொல்லுமா, அதுக்கு திரும்ப கால் பேக் பண்ணலை. ஸோ இது சம்மந்தமாக அப்புறம் திரும்ப அந்த ஸ்டார் பிரியாணி இதை நாங்கள் விசாரிக்கும் போது நீங்கள் எங்கள் சைடில் எதுவும் பண்ணால் நாங்கள் கரெக்டாக பேக் பண்ணி கொடுத்தோம், நீங்கள் ஸ்விக்கியில் தான் சார் கம்ப்ளைண்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. இதே நான் ஒரு ஸ்வேதாபில் ஒரு நிறுவனம் நடத்தி இங்கே பெருங்கள் கொஞ்சம் ஃபெமிலியராக இருக்கோம், 40-50 வீடு கட்டி வித்துருக்கிறோம், நமக்கே இந்த நிலைமைனா வீட்டில் தனியாக இருக்க லேடிஸ்கிட்ட இதில் ஏதாவது மிக்ஸ் பண்ணி சாப்பாடு கொடுத்து அவங்க ஏதாவது திருடிட்டு போகிறதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குங்க. எனக்கு ஸ்விக்கி மேலே சுத்தமாக நம்பிக்கை இல்லை. இது கவர்மெண்ட்டில் வந்து இது என்ன பண்ணுவேன் தெரில. ஸ்விக்கியை பேர்ன் பண்ணுறதுக்கே இது உங்களால் அன முயற்சி எடுக்கிறபடி ரொம்ப பணிவோடு கேட்டுக்கிறாங்க. இது சம்மந்தமாக நான் முத்துக்குமார்கிட்ட ஃபோன் பண்ணேங்க. கம்பெனிலேருந்து அவங்க இதில் இருந்து ஸ்டார் பிரியாணிலேருந்து முத்துக்கு அவங்க டெலிவரி பாயோட நம்பர் கொடுக்கும்போது அவர்கிட்ட ஃபோன் பண்ணிக்க அவர் திமிராக பேசுகிறாரு. நீங்கள் வந்து என்ன வேணால் பண்ணிக்கோங்க, எங்கே வேணால் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கோங்க, ஸ்விக்கி ஒன்றும் பண்ண முடியாதுமா அவர் பேசுகிறாருங்க. அதை யூஸ் பண்ணது தாங்க, எச்சி சவர் கொடுத்த மாதிரி தாங்க. நம்ம ஒருத்தர் சாப்பிட்டு ஒரு எச்சி சவர் கொடுக்கணும், எனக்கு வயசு 60 ஆகுதுங்க. நான் நார்மல் டேஸில் சாப்பிட்றேன். இதே ஒரு விருந்து ஒரு விரதம் இருந்து ஒரு சாப்பாடு சாப்பிட வரும்போது இந்த மாதிரி எச்சி சவர் கொடுத்தா அது நல்லா இருக்குங்களா? அவர் எச்சி பண்ணிவிட்டு கொடுத்துருக்காருங்க. இது சாப்பிட்ருக்காரு, இதில் நல்லாவே தெரியுது. அதுக்கு உண்டான ஃபுட்டேஜை நான் அதில் அட்டாச் பண்ணியிருக்கேங்க. இல்லை அதை பேர்ன் பண்ணுங்கள். ஸ்விக்கியை வந்து தமிழ்நாட்டில் அலோவ் பண்ணவே கூடாது. இல்லை அவங்க எனக்கு மன உளைச்சல், பயங்கர மன உளைச்சல். நேற்று வந்து ஒரு நம்ம ஒரு டிக்னிட்டியோடு இருக்கோம், சொசைட்டியில் கொஞ்சம் பெரிய லெவலில் இருக்கும், நமக்கு ஒரு எச்சி சார் வந்து கொடுக்குறாங்கன்னா வந்து சாரி சார் நான் தெரியாமல் சாப்பிட்டேன்னு சொல்லி மன்னிப்பு கேட்டதாக கூட என்னால் வந்து அதை மனதளவில் பொறுத்துக்கொள்ள முடியும். அவர் ரொம்ப திமுற, நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்கன்னு சொல்லி பேசுகிறாங்க. இது சம்மந்தமாக ஸ்விக்கியில் நாங்கள் யாரையுமே காண்டாக்ட் பண்ண முடியல. ஸ்விக்கி ரொம்ப ரொம்ப கிளவராக வந்து ஆன்லைனில் வந்து ஒரு ஆப்பு வச்சுக்கிட்டு இந்த மாதிரி கஷ்டம் நடக்கும்போது நாங்கள் எங்கே போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறதுன்னு தெரிலைங்க. ஸ்விக்கியோட நடவடிக்கை ரொம்ப தவறாக இருக்குது. இதை எப்படி கவர்மெண்ட்டில் அலோவ் பண்ணுறாங்கன்னு தெரிலைங்க. என் பேர் சுரேஷ் சார். ஸோ அதுக்கப்புறம் வந்து அந்த ஃபுட்டில் என்ன தான் இருக்குது, இதை தான் கடையில் எவ்வளோ தான் கொடுத்துக்கான்னு சொல்லி இது பண்ணலான்னு அந்த சாப்பாடு கவரை ஓப்பன் பண்ணி அந்த ஸ்பூன் வச்சு கிளறி பார்க்கும்போது அதில் ஒரு மட்டன் பீஸ் ஒன்றுமே இல்லைங்க. ஒரே ஒரு எலும்பு துண்டு இருந்தது. அதை பார்த்தாலே நல்லா தெரியுது. சாப்பிட்டுட்டு அதை திருப்பி கொடுத்தோம், சாப்பிட்டு மிச்சம் வச்சு கொடுத்த மாதிரி தான் இருந்ததுங்க. இது சம்மந்தமாக இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா ரொம்ப ரொம்ப மனதளவு ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார். நம்ம சொசைட்டியில் கொஞ்சம் பெரிய ஆளாக இருக்கிறோம், நம்மக்கிட்ட வந்து இந்த மாதிரி ஒரு எச்சி சோர் கொடுக்குறோன்னா அது ரொம்ப கஷ்டமான விஷயம். இது சம்மந்தமாக ஸ்விக்கியில் வந்து ரெஸ்பான்ஸே இல்லைங்க. என்னை கேட்டால் ஸ்விக்கியை பேர்ன் பண்ணணும், அதுதான் மெயினாக. ஸ்விக்கியை பேர்ன் பண்ணுங்கள். தமிழ்நாட்டில் ஸ்விக்கியை அலோவ் பண்ணவே கூடாது.